அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சோற்றுக்கற்றாழை ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னோடய வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சோற்றுக்கற்றாழை சாப்பிடுவதால் என்ன பயன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாம் ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சோற்றுக்கற்றாழை ஒரு சித்த மூலிகைங்க. இது காயக்கற்பம் மூலிகைன்னு நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்கிறாங்க. காயக்கற்பம்னா வியாதிகளே இல்லாத உடல் வலிவை பெறுவதை தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த சோற்றுக்கற்றாழை சாப்பிட்றதுனால உடம்பில் நோய் வராமல் நமக்கு வலிமையை தருதுன்னு அர்த்தம். நாம் இதனை சருமத்திற்கும் முடி வளரவும் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதுவும் நம்மளுக்கு நிறைய பலன்களையும் தருது. நாம் உடம்பில் வெளிப்புறத்தில் இதனை நாம் பயன்படுத்தும் போதே இவ்வளவு பயன் கிடைக்குதுன்னு சொன்னால் அதனை நாம் சாப்பிட்டா எந்த அளவுக்கு பயன் தரும் அப்படின்னு நாம் யோசிச்சு பார்க்கணும். நான் இதனோட பயன்களை சுருக்கமாக சொல்லிடுறேன். விளக்கெண்ணெயில் இதனை காய்ச்சி அதிகாலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் வயிற்றுப்புண், வயிற்று வீக்கம், நெடுநாள் மலச்சிக்கல், உடல் சூடு போன்றவையெல்லாம் கட்டுப்படுது. நாம் உண்ணக்கூடிய உணவில் புளிப்பு, காரம் இவற்றையெல்லாம் நீக்கிட்டு இதனை சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டோன்னு சொன்னால் சக்கரை வியாதி குணம் கிடைக்குதுங்க. பனங்கற்கண்டு, பனை வெல்லம், நெய்யுடன் இதனை சாப்பிட்டு வந்தால் நாட்பட்ட மற்றும் வறட்டு இரும்பெல்லாம் நீங்கிவிடுது. நாட்டு சர்க்கரையுடன் சேர்த்து பெண்கள் இதனை சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் மாத விளக்கு காலங்களில் தீராத இருக்கிற அந்த வயிற்று வலி கூடி குணம் கிடைக்குது. சோற்றுக்கற்றாழையில் மஞ்சளை கலந்து வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதை உடல் ஃபுல்லாக தேய்ச்சோன்னு சொன்னால் சரும நோய், தோல் நோய்களுக்கெல்லாம் இது நிறைய பயன் தருது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு சில விஷயங்களை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதை நம்ம வீட்டில் வச்சு வளர்ப்போம். இது வீட்டுக்குள்ளேயே வளரக்கூடிய செடி தான். நான் இதை எங்கள் வீட்டில் இருந்து தான் செடியிலேருந்து நான் இதை கட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இதை வீட்டுக்குள்ளேயே வச்சு பயன்படுத்துங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. அதனால் நாம் இதனோட பயன்களை முழுமையாக வந்துட்டு அனுபவிக்கணும். இப்போ நம்ம சோற்றுக்கற்றாழையில் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சோற்றுக்கற்றாழை எடுத்துருக்கிறேன். தயிர் ஒரு கப் எடுத்திருக்கேன். புதினா, கொத்தமல்லி, லெமன் எடுத்துருக்கிறேன். பெப்பரு, சால்ட்டு அவ்வளோதான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சோற்றுக்கற்றாழை பாதி எடுத்திருக்கேன். எனக்கு இது போதும். இப்போது இதை நான் ஓரத்தில் கட் பண்ணிடுறேன். ஓரமாக கட் பண்ணி மேலே உள்ள தோலை நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்து கீழே குடியும் போட வேண்டாம். அதில் தேங்காய் எண்ணெயை மேலே ஊற்றி தலையில் தேய்ச்சிருங்க. இப்போது இந்த ஜெல்லை நம்ம தனியாக வந்து வெளியே எடுக்கணும். இதுதான் சோற்றுக்கற்றாழையோட ஜெல்லு. இப்போ நான் இதை வந்து வாஷ் பண்ணிடுறேன். நல்லா கழுவிக்கலாம். நான் கழுவிட்டு குட்டி குட்டியாக இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். வந்து வழுக்கும், ஆனாலும் ரொம்ப குட்டியாக நாம் இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நான் நல்லா குட்டியாக வந்து கட் பண்ணிட்டேன்.
இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் தாராளமாக இதை வந்து குடித்தோம்னு சொன்னால் சரும நோய், தலைமுடி உதிர்றது இதிலிருந்து நம்மளுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இப்போ இது வந்து நல்லா நான் வந்து குட்டி குட்டியாக ஆயிடுச்சு. இதை நான் வந்து இந்த பவுலில் நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதோட ஜெல்லெல்லாம் இருக்கிறதுனால இது கீழே கொஞ்சம் போகிற மாதிரி தான் வரும். ஏன்னா இந்த பவுலில் நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இதில் கர்ட் ஆட் பண்ணுறேன். கர்ட் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் சேர்க்குறேன். நல்லா இதை வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, பெப்பரு, இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த கசப்பு நிச்சயமாக நம்மளுக்கு இதை குடிக்கிறதுனால தெரியாது. இப்போது இதில் நான் லெமன் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சோத்துக்கத்தாலையில் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதில் ரெண்டு கொத்தமல்லியும் புதினாவும் நான் ஆட் பண்ணுறேன். இதை நீங்கள் குடிச்சு பாருங்கள், கட்டாயமாக வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நான் இதை ஃபுல்லாக நான் வந்து குடிக்க போகிறேன். நீங்களும் இதை வந்து என்ன ஜூஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ இதை ஆட் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். இது பெப்பராக இருக்கட்டும், புதினாவாக இருக்கட்டும், மல்லியாக இருக்கட்டும், லெமனாக இருக்கட்டும், தயிர் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் நாம் இதை வேஸ்ட் பண்ண வேணாம். நிச்சயமாக இது வந்து கசக்காது. தாராளமாக இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னு சொன்னால் இதை வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்படிக்கு உங்கள் சகோதரி.